மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய மேலச்சாலை பள்ளி நிர்வாகிகளே, ஊர் நாட்டு அமைவர்களே, ஜமாத்தார்களே, பள்ளியின் இமாம் அவர்களே, ஊரில் மொல்லாவில் வசிக்கும் இஸ்லாமிய நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் என்னுடைய சலாமுன் அழைக்கும் என்று கூறி உரையினை ஆரம்பம் செய்கிறேன். நம்முடைய மார்க்கமானது வணக்கத்திற்கு, தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ அதுபோல் நல்லோர் உரை கேட்பதும் நம்முடைய மார்க்கத்திலே ஒரு வணக்கங்களிலேயே உயர்வான வணக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் நல்ல உரை கேட்பதை ஒரு தொழுகைக்குரிய மரியாதையாக அதோடு அமர்ந்து கேட்கிறோம். தொழுகையில் இருக்கும் பொழுது ஒருவருக்கு எப்படி கவனச்சிதைவுகள் ஏற்படாதோ, எப்படி அவர் குறுக்கே மறுக்கே நடக்காமல் இருப்பார்களோ, அப்படித்தான் பயான் போன்ற நல்ல உரை கேட்கும் போதும் நாம் நடக்க போதிக்கப்பட்டிருக்கிறோம். வணக்கங்களிலேயே உயர்வான வணக்கமாக இதை இறைவன் நமக்கு சொல்லி இருப்பதன் அர்த்தம், ஒரு தொழுகும் பொழுது கூட எண்ண சிதறல்கள் வரும், ஆனால் ஒருவருடைய உரையை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது அங்கு முழுக்க முழுக்க இறைவனையும் அவனுடைய பிரதிநிதியாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே நாம் எண்ணுகிறோம். அதேபோல் எங்கெல்லாம் பெருமானாரின் புகழ் பாடப்படுகிறதோ, எங்கெல்லாம் இறைவனின் மார்க்கத்தை யாரெல்லாம் எடுத்து வைக்கிறார்களோ, அங்கெல்லாம் வானவர்கள் என்கின்ற மலக்குகள் வந்து அந்த நல்ல உரை கேட்க வரும் பொழுது வருபவர்களையும் வாழ்த்தி தானும் நின்று அந்த உரைகளை கேட்கின்றதாக நம்முடைய நூல்களிலே வரையப்பட்டிருக்கிறது. அதனால் இவற்றை நாம் அதவோடு கேட்கிறோம். இந்த புனிதமான இரவிலே இஸ்லாமியர்களாகி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு ரம்ஜானும் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு பிரச்சனைக்குரிய வருடமாகவே இஸ்லாமியர்கள் அதை நடத்துகிறார்கள். இந்த புனிதமான மாதத்திலே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவனை தொழ முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமானார் மீது செலவாத்துக்களை பொழிய முடியுமோ, அதற்கு ஒவ்வொன்றுக்கும் 1000 லட்சம் மடங்குகள் சவாப் உள்ள ஒரு புனிதமான மாதம். ஏனென்றால் ஷைத்தான் கட்டுப்படுத்தப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் தான் இந்தியாவுக்கும் இஸ்லாமியர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு மிக மிக தீவிரமாக இருப்பார்கள். 20 ரக்காத் தொழுவதா, 11 ரக்காத் தொழுவதா போன்ற தேவையற்ற சுண்ணத்துகளில் சண்டையிட்டுக் கொண்டு காவல் நிலையம் செல்வது, பஞ்சாயத்து சிற்கு செல்வது போன்ற சில பிரச்சனைகளை உண்டாக்கி விடுகிறீர்கள். சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை வளர்த்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் அவருடைய அஹ்லுல் பைத் என்னும் குடும்பத்தினரும் அதன் பின்னால் வந்த அவருடைய வழித்தோன்றல்களும் எவ்வளவோ உயிர் தியாகங்கள், உடைமைகளை தியாகம் செய்து, உறவுகளை தியாகம் செய்து, ஊரையே தியாகம் செய்து, உயிர்களை கூட பலியிட்டு, பல நாள் போரிட்டு, சிலரோடு வாதிட்டு, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்து வைத்த ஒரு மார்க்கத்தில் எந்தவித கஷ்டமும் படாத நீங்கள் அதை கூறுபடுத்துவதிலும் பாகுபடுத்துவதிலும் பிளவுபடுத்துவதிலும் மிக மிக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாவட்டத்தில் மட்டும் 14 புகார்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் முஸ்லிம்கள் நஜாத் என்றும் சுன்னத் வல் ஜமாத் என்றும் அடித்துக் கொண்டு ஆங்காங்கே போலீஸ் ஸ்டேஷனிலே போகக்கூடிய அளவுக்கு வைத்து விடுகிறீர்கள். யாரிடம் இஸ்லாமியர்களாகிய நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டு யாரிடம் பஞ்சாயத்து போகிறீர்கள் என்றால், ஒரு முஷ்ரிக்கீன்களிடம், ஒரு காஃபீரிடம் நீங்கள் இந்த பஞ்சாயத்தை தூக்கி கொண்டு செல்கிறீர்கள். அவன் அமர்ந்து கொண்டு குடித்துக் கொண்டோ மது போன்ற பானங்களை அறிந்து கொண்டோ உங்களிடம் நியாயம் கேட்கிறான். மது போன்ற பானங்களை அறிந்து கொண்டு
அப்படியா உன் தரப்பு வாழ்த்த வைப்பா, உன் தரப்பு வாழ்த்த வைப்பான். பல ஊர்களிலே கொல்லாபுரத்தில் கூட அப்படி போலீஸ்காரனை ஜமாத்தார்கள் சென்று அவனுக்கு ஒரு 10,000 கொடுத்து இவன் எங்க ஊர் பள்ளியாசில் வந்து விரலை விரலை ஆட்டுகிறான், அவனை பிடிங்க. அவன் இவன் என்னை அடித்து விட்டான், அவன் 20,000, இவன் 10,000. ஆக ரூபாயும் கொடுத்து எந்த ஒரு மார்க்கம் பிரச்சனைக்குரியதாக இல்லாமல் இருந்ததோ அந்த பிரச்சனையை தூக்கி கொண்டு காபிர்களிடம் செல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டீர்கள். எப்பொழுது இரண்டு முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொண்டார்களோ அந்த இரண்டு முஸ்லிம்களே காபிர் ஆகிவிடுகிறீர்கள், நிராகரிப்போருடைய கூட்டத்திற்கு ஆளாகி விடுகிறீர்கள். சொல்லு 1410 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று மக்காவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றினாரோ அன்று தொட்டு இன்று வரை ஹிஜாஸ் என்று சொல்லப்படக்கூடிய பாலைவனம் முழுக்க, இன்றைய தற்போதைய சவுதி அரேபியா, அன்றைய ஹிஜாஸ் பாலைவனம் முழுக்க இணை வைத்தல் என்ற ஒரு அருவறுப்பான, மோசமான, இறைவன் வெறுக்கக்கூடிய ஒரு இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு செயலை தடுத்து வைத்தார்கள். 1410 ஆண்டுகளுக்கு முன்னால், ஹிஜ்ரிக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்பொழுது அது தடுக்கப்பட்டதோ அன்று தொட்டு இன்று வரை சுமார் 14.5 நூற்றாண்டுகள் அந்த மண்ணிலே அந்நிய வழிபாடு என்பது இல்லாமல் புண்ணிய மண்ணாக புனிதப்படுத்தப்பட்டது. உலகிலேயே இறைவனுக்கு இணை வைக்காத ஒரு மண், இணை வைக்கின்ற செயல்கள் எங்கும் இல்லாத ஒரு பூமி இருந்ததென்றால் அது தற்போதைய சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய அன்றைய ஹிஜாஸ் பாலைவனம் தான். அப்பேற்பட்ட பூமியிலே இரண்டு இஸ்லாமியர்கள் போரிட்டுக் கொண்டார்கள். ஈராக் யுத்தத்தின் போது யூதர்களோடும் நசரானிகளோடும் நாம் நண்பர்களாக இருக்கக்கூடாது என இறைவன் திருமறையிலே சொல்லி இருந்தும் யூதர்களையும் நசரானிக்களையும் அமெரிக்கர்களையும் உறவு உண்டு அவர்களை கொண்டு வந்து வைத்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே ஒரு தாக்குதலை நடத்தியதன் விளைவு ஒரு 300-க்கும் அதிகமான போர் வீரர்கள் மரணம் அடைகிறார்கள். அமெரிக்க போர் வீரர்கள் அவர்களை ரியாதிலிருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி அடக்கம் செய்து விடுகிறார்கள். ஒரு வருடம் கழிந்த பின்னால் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் அமெரிக்காவிலும் லண்டனிலும் இருந்து பாதுகாப்பு கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாட்டின் பாதுகாப்பு கவுன்சில் படையை சார்ந்து சென்றவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் இப்பொழுது இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு இறை வழிபாடு நின்று விட்டது என்று சொல்லி பாதுகாப்பு கவுன்சில் மூலமாக ஒரு உத்தரவை பெற்று தற்போது ஒரு பாதிரியார் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கு இறங்கி ஒரு பாதிரியார் கூட்டமே வருகிறது. உடனடியாக அந்த இறந்து போனவர்களுக்காக கிறிஸ்துவ முறைப்படியும் யூத முறைப்படியும் சடங்குகளை செய்கிறார். ஆக 14 நூற்றாண்டுகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெரும் போராட்டத்திற்கு பின்னால் எவ்வளவோ உயிரிழப்புகளுக்கு பின்னால் எத்தனையோ உடைமைகள் உறவுகள் ஊர் துறத்துக்கு பின்னால் எத்தனையோ பேர் ஊர் துறந்து வந்து இன்னொரு ஊரில் குடியிருந்து அரை வயிறும் கால் வயிறும் முழு வயிறும் காய்ந்த நிலையில் கூட இந்த மார்க்கத்தை கட்டி காத்து காயங்கள் பல உற்று பலரை தியாகம் செய்தும் இந்த மார்க்கத்தை அங்கு விதைக்கும் பொழுது சுத்தமாக அந்த மண் முழுவதுமே அந்நிய வழிபாடு இல்லாமல் பண்ணினார். ஆனால் தற்குறிகள் தருதலைகள் மண்ணுக்காகவும் பணத்துக்காகவும் மண்ணுக்கடியில் இருக்கிற எண்ணெய்க்காகவும் மண்ணை ஆக்கிரமிக்கின்ற மண்ணாசையின் காரணமாகவும் இரண்டு தருதலைகள் அடித்துக் கொண்டு இன்று அந்த புண்ணிய மண்ணிலே அந்நிய வழிபாடு இறைவன் அருவறுக்கத்தக்க ஒரு வழிபாட்டை உள்ளே விதைத்து விட்டார்கள். இது நமக்கு இறைவனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்ட சில எச்சரிக்கைகள் தான். இஸ்லாமியர்களே, உங்களுக்குள் 1000 பிளவுகள் இருந்தால் அந்த பிரச்சனையை வெளியிடத்திற்கு செல்ல முடியாமல் கூடுமானவரை பேசி தீருங்கள், விட்டு கொடுத்துங்கள். அப்படி விட்டு கொடுக்கின்ற மனப்பக்குவத்திற்காகத்தான் அதே மண்ணிலே பிறந்தவர்தான் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரின் மூத்த பேரனாக தோன்றினார்கள். அவர் வளர்ந்து ஆளாகி வரும்பொழுது அவருடைய தந்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுது 18வது ரமலான் வெட்டப்பட்டு 21வது ரமலான்
அவர் வஃபாத் ஆகிறார். அப்பேற்பட்ட நிலையில் அவர் தன் மகனை அழைத்து, இஸ்லாமியரை எதிர்த்து இஸ்லாமியர்கள் இன்று போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். சிரியாவில் மாவியா என்பவர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். இதன் விளைவு பல ஆயிரம் முஸ்லிம்கள் இறந்து கொண்டிருப்பார்கள். ஒரு முஸ்லீமை உருவாக்க நானும் அண்ணலாரும் அந்த காலத்தில் எவ்வளவோ இடர்கள் விட்டோம். ஒரு ஆள் இஸ்லாம் ஆனாலும் அது குறித்து நாங்கள் மகிழ்ச்சியுற்றிருந்தோம். இந்த நிலையில் இன்று இஸ்லாமியர்கள் நமக்குள் போரிட்டு பல்லாயிரம் உயிர்களை இழக்க நான் விரும்பவில்லை. எனவே எனக்கு பின்னால் கலீஃபாவாக நீ மாவியாவிடம் மண்ணாசை கொண்டு அவர் போரிடுகிறார், அவருக்கு இந்த மாநிலம் முழுவதையும் இந்த அரசு முழுவதையுமே கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். அதன்படி அலிரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் 6 மாதம் ஆட்சி செய்தார் இமாம் ஹசன் அவர்கள். எந்தவித போரும் ஊரிலே சிவில் வார் என்று சொல்லக்கூடிய உள்ளூர் கலவரத்தை தூண்டிய மாவியாவிடம் வைத்துக் கொள்ளாமல் ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர சொல்லி பேசி, உனக்கு ராஜ்யம் முழுவதும் தந்து விடுகிறேன், இஸ்லாமிய சட்டப்படி நீ நடக்க வேண்டும், உனக்கும் எனக்கும் யார் பெரியவர்கள் என்ற போராட்டத்திலே, யார் கலீஃபாவாக வருகிறார்கள் என்ற போராட்டத்திலே நாம் இருவர் மோதிக்கொண்டால் மடிய போவது இஸ்லாமிய உயிர்கள் தானே ஒழிய இஸ்லாம் அல்லாத உயிர்கள் அல்ல. அத்தனை பேரை நாம் இஸ்லாமாக்க முடியாத நிலை, அவர்களை நாம் இழக்கக்கூடாது, அவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் என்று சொல்லி இந்த நாட்டை உனக்கு ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி சுமார் 22.5 லட்சம் சதுர மைல்களை இன்று உள்ள ஈரான், ஈராக், குவைத், சிரியா, ஜோர்டன், லெபனான், லிபியா, ஜெருசலேம் போன்ற அத்துணை நாடுகளையும், அன்றைய பாரசீகமாக இருந்ததையும், அன்றைய பாரசீகம் இன்றைய ஈரான், ஈராக், அத்துணையும் சேர்த்து மாவியாவிடம் 22 லட்சம் சதுர மைல்களை ஒப்படைத்து இஸ்லாமியர்களிடையே சண்டை இல்லாமல் ஒரு மாபெரும் பேரரசையே தியாகம் செய்து காட்டியவர்கள், பரம்பரையில் வந்தவர்கள், அந்த மண்ணிலே விளைத்தவர்களால் இன்று சாதாரண எண்ணெய் விளையும் சிறு பகுதிகளுக்காக தன்னுரிமை கோரி அடித்து கொண்டதன் விளைவு புனிதமான மார்க்கம், புனிதமான பூமி, புண்ணிய பூமி, நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பூமியிலே இன்று அந்நிய வழிபாட்டை விடக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களாகி அவர்கள் செய்து விட்டார்கள். இந்த முஸ்லிம்களால் ஏதாவது பலன் இருக்கிறதா என்றால், ஒரு நயா பைசா அளவுக்கு கூட இஸ்லாத்துக்கு பலனற்றவர்கள், தங்களால் பரப்ப முடியாது, தாங்களும் பேண முடியாதவர்களால் தான் இன்று ஒரு அந்நிய வழிபாடே ஒரு மண்ணிலே, பெருமானார் தோன்றிய மண்ணிலே விளைந்து விட்டது. ஆனால் நீங்கள் இங்கு சுண்ணத்துகள்வதென்பது ஒரு சுண்ணத்து தானே ஒளி, ஒரு பரலான கடமை அல்ல. ஆனால் அந்த சுண்ணத்துக்காக சண்டை போட்டுக் கொண்டு 8 ரக்காத்தா, 4 ரக்காத்தா, 11 ரக்காத்தா, 20 ரக்காத்தா என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சர்ச்சைகள். புனிதமான ரமலான் மாதத்திலே நீங்கள் 100 ரக்காத் தொழுதால் என்ன, 1000 ரக்காத் தொழுதால் என்ன, அத்தனையும் இறைவனைத்தானே சொல்கிறீர்கள், அந்த சவாபு உங்களுக்கு தானே வருகிறது என்கின்ற பரந்த மனம், சிறந்த உள்ளம் இல்லாமல் இஸ்லாமியர்கள் ஏதோ இவர்கள்தான் புதிய மார்க்கத்தை இங்கு போதிக்க வந்தவர்கள் போல், புதிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிவிட்டது போல், ஒரு தேவையில்லாத வேதியை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் விளைவு பல 1000 பேர் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள நம்முடைய மார்க்கம் தடுக்கப்பட்டு விடுகிறது. ஒரு படித்த ஐஏஎஸ் ஆபிசர் ஒருவர் வீரபத்ரன் என்று போர் ட்ரஸ்டிலே சேர்மனாக இருந்தார். அவர் இஸ்லாத்தை தழுவலாம் என்று வந்தபோது என்னை பார்த்து சொன்னார், ஒரு இழிநிலை நீங்க, ஒரு குழப்ப நிலை நீங்க, எதில் இருப்பது எப்படி இருப்பது என்ற தெளிவில்லாத ஒரு மதத்தில் இருந்த நான் ஒரு மார்க்கத்தை ஏற்க வரும்பொழுது ஜமாத்தே இஸ்லாம்காரர்கள் கூட்டி சென்று எங்களுடையதான் தெளிவான மார்க்கம், இந்த நூல்களை படுங்கள் என்று மௌலானா மௌதூதியுடைய நூல்களை கொடுத்தார்கள். அது ஒரு 50-60 நூலை வாங்கி கொண்டு வந்தேன். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஒருவர் என்னை அழைத்துக் கொண்டு சென்றார் அஹமதியா மிஷன் என்று கோடம்பாக்கத்துக்கு. அங்கு போன போது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஏனைய இஸ்லாமியர்கள் அனைவரும் குழப்பவாதிகள், எங்களுடைய காதியானுடைய இயக்கம்தான் உண்மையான மார்க்கம், நீங்கள் இதில் படியுங்கள் என்று அவர்கள் சில நூல்களை கொடுத்தார்கள். அதன் பின்னால் நஜாத் என்ற ஒரு குரூப் அவர்கள் அழைத்து சென்று, ஏனைய மதவாதிகள் எல்லாம் இஸ்லாத்தில் குழப்பவாதிகள், நாங்கள் தான் தெளிவானவர்கள் என்று அவர்கள் சில நூல்களை கொடுத்தார்கள்.
அதன் பின்னால் சிம்முக்காரர் அழைத்து சென்றார், எஸ்ஐஓ என்பவர் அழைத்து சென்றார், உங்கள் ஜிஹாத் கமிட்டிக்காரனும் அழைத்து சென்றார்கள். ஆனால் ஏற்கனவே ஒரு குழப்பத்தை நீங்கள் தான் இங்கு வருகிறோம், இங்கு நீங்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் தெரியாத ஏற்கனவே குழப்பத்தில் நீங்களே இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமியர்களாகிய நீங்கள் பெரிய அறிஞர்கள் போலவும், ஏதோ உங்களால் தான் இந்த மார்க்கம் வளர்ந்தது போன்ற திமிரால், ஆணவத்தால், அகம்பாவத்தால் இந்த மார்க்கத்தை காட்டி கொடுத்து கொண்டு, இந்த மார்க்கத்தை நாசப்படுத்திக் கொண்டு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் உங்கள் பள்ளியில் பேசுவதில் எனக்கு காலனா லாபம் கிடையாது, இதற்கு எனக்கு எந்த பலனும் கிடையாது, இது எனக்கு ஒரு வெறுப்பான செயல். ஆனால் இஸ்லாம் அல்லாத மக்களிடம் இந்த தௌஹீத் கொள்கையை பிரகடனப்படுத்தும் பொழுது அந்த பலன் என்னிடம் வருகிறதோ இல்லையோ, அவர்கள் மனமாற்றம் அடைகிறார்களோ இல்லையோ, என்னுடைய கடமையை நான் ஆற்றிவிட்டு சென்ற, இறைவனுக்கு ஆற்றிவிட்டு சென்ற மனநிறைவை பெறுகிறேன். ஒரு 10,000 முஷ்ரிக்கீன்கள், ஒரு 5,000 காஃபிரீன்கள், இவர்களை வைத்துக் கொண்டு நம்முடைய மார்க்கத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேனே, அந்த நேரத்தில் ஏற்படுகிற தெளிவு, அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற துணிவு, அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற பலன், சவாப் பலரை தெளிவு பெற வைக்கிறது. ஒரு கூட்டம் முடித்து கீழே இறங்கினால் அதில் குறைந்தபட்சம் ஒரு 10 பேராவது மார்க்கத்தை தழுவ வருகிறார்கள். இன்று ஒருவனை நான் இஸ்லாமாக்கி வைத்துவிட்டு இறந்து போவேனே ஆனால் அவனுக்கு ஒரு 4 குழந்தைகளோ 3 குழந்தைகளோ, அதுவும் இஸ்லாமாகி அதுக்கு பிறக்கிற 3 என்று 9, ஒரு 3-10 வருடத்திற்குள்ளே 9, அந்த 9 பேருக்கு 10 பேரோ 5-5 பேரோ 90 ஆக நான் மரணம் அடைந்தாலும் கூட துனியா அழியும் வரை அவர்களுடைய இனப்பெருக்கம் பார்த்தால் பெருகிக் கொண்டே போகும். அதன் பலன் எனக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் வளரக்கூடிய ஒரு சவால், நாம் மறைந்து விட்டால் தொடர்ந்து நிற்கும் ஒரு சவால் என்னவென்றால், எனக்கு தெரிய ஒருவனை தீன் கல்வி புகட்டுவது, ஒருவனை அழைத்து அவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ வைப்பது, இதை தவிர நல்ல பணி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு சொத்து சுகத்தை தேடி வைத்து வக்ஃப் செய்கிறார்கள் நல்ல எண்ணத்தில். இன்று நல்ல எண்ணத்தில் வக்ஃப் செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் சினிமா ஸ்டுடியோக்களாக சென்னையில் இருக்கின்றன. விஜயவாகினி, விஜயசேஷ மகால் போன்றவைகள் எல்லாம் வக்ஃப் சொத்துக்கள். அந்த வக்ஃப் சொத்துக்கள் கூத்தாடிகளுக்கும் அசிங்கத்தையும் அனாச்சாரத்தையும் விதைக்கவர்களுக்கு பலன் பட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர வக்ஃபோடு பலன் இல்லை. ஒரு சொத்தை வக்ஃப் செய்து ஒரு பள்ளியை கட்டி வைத்தால், ஒன்று இஸ்லாமியர்களை சண்டை போட்டுக்கொண்டு பள்ளியை மூடி ரிசீவரை போட்டு வைத்திருப்பார். ஆக நல்ல சவாப் என்பது ஒருவரை இஸ்லாமாக்குகின்ற பணிதான். சகோதரர்களே, உங்களை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. உங்களுடைய சமநிலையும் அவர்களுடைய இழிநிலையும் அவர்கள் ஒப்பு நோக்குகிறார்கள். அப்படி ஒப்பு நோக்கி இந்த இஸ்லாமியர்கள் போல் நாமும் வாழ வேண்டும் என்று ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் கூட்டம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆங்காங்கே உங்கள் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4,816 பேர்கள் எங்களிடம் பேர் கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. நாம் அவர்களை நோக்கி சென்றதே இல்லை. எந்த ஒரு தௌஹீத் கொள்கையை எடுத்து சென்று எட்டாத மக்களிடம் எட்டும்படி செய்ய சொன்னாரோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அல்லாஹ் சுபானத்தாலாவும் அதை இந்த மக்கள் செய்யவில்லை. மாறாக நாம் சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை மக்கள் என்ற தாழ்வு மனப்பான்மையையும் கோழைத்தனத்தையும் நம் நெஞ்சிலே விதைத்து விட்டார்கள். எவன் நெஞ்சிலே கோழைத்தனம் புகுந்து விட்டதோ அவன் சைத்தானின் ஆயுதமாகி விட்டான். சகோதரர்களே, நாம் சிறுபான்மைகளாக இருந்தால் என்ன, பெரும்பான்மைகளாக இருந்தால் என்ன, இரணமும் மரணமும் ஒரு வழி பாதை, ரிசக்கும் மகுத்தும் நமக்கு ஒன் வே டிராபிக், ஒரு வழி பாதை. ஒருவன் எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்தாலும் அவனுக்கு மரணம் வந்துவிடும். அதுபோலவே அவன் எந்த கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு கூட அதுக்கு தேவையான உணவு வந்துவிடும். இரணமும் மரணமும் இறைவனின் கையில் உள்ளது. கடையைத்தான் நீங்கள் திறக்கலாம், கஸ்டமரை அல்லாதான் அனுப்ப முடியும். சகோதரர்களே, பாயை நீங்கள் விரிக்கலாம், தூக்கத்தை அல்லாதான் கொடுக்க முடியும். எனவே கோழைகள் பள்ளிவாசலை கூட நிர்வாகிக்க கூடாது என குரானிலே தெளிவான வசனங்கள் உண்டு. சகோதரர்களே, கோழைகள் கோழைத்தனம்
சைத்தானின் ஆயுதமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் சிறுபான்மையாக இருந்தால் என்ன, பெரும்பான்மையாக இருந்தால் என்ன சகோதரர்களே, இன்று நமக்கு ஏற்கனவே இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே தன்னுடைய பிரதிநிதியாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறான் என்றால், ஓ நபியே, நீங்கள் எல்லாம் போரில் சிறுபான்மையாக இருந்தபோது உங்களுக்கு 3000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை அனுப்பி வைத்தேன் என்கின்றான். போர்க்குறிகள் கொண்ட மலக்குகள் என்றால் ஒரு மலக்கின் புருவத்தின் இடைப்பட்ட தூரம் மட்டும், இந்த இரண்டு புருவங்களுக்கு இடையில் உள்ள தூரம் ஒரு மலக்குக்கு எவ்வளவு இருக்கும் என்றால் இந்த துனியாவை போல் 300 மடங்கு நடைபயண தூரமாக இருக்கும் சகோதரர்களே. இரண்டு புருவங்களுக்கு இடையில் உள்ள தூரம் மட்டும் இந்த துனியாவை போல் 300 மடங்கு நடைபயண தூரமாக இருக்கும். அப்பேற்பட்ட மலக்குகளை தன்னுடைய ஹபீப் என்ற நண்பரான, தன்னுடைய கலீஃபாவாக, தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய சகலமுமாக இந்த பூமியிலே வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3000 மலக்குகளை அனுப்புகிறேன் என்று சொன்ன இறைவன் அதற்கு அடுத்த சூராவிலே என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த மூமீன்களிடம் சொல்லும், அந்த மூமீன்களிடம் கூறும், நபியே நீர் கூறுவீராக, எந்த மக்கள் என் வழியில் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு போராடுகிறார்களோ அந்த மக்களுக்கு நான் 5000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை அனுப்புவதாக சொல்லுகிறார். 5000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை அனுப்புகிறான். தன்னுடைய பிரதிநிதிக்கு 3000 அனுப்பிய அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே 3000 அனுப்புகிறான். உலகத்தின் அருட்குடையாக வந்தவர், நீ ஆப் பண்ண காப்பி போட்டு தர்றேங்கிறன்ல, நான் போட்டு தர்றேன் தவன். தன்னுடைய பிரதிநிதிக்கு இந்த மண்ணுக்கு அருட்குடையாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3000 மலக்குகளை தருகிறேன் என்று சொன்ன இறைவன் நமக்கோ 5000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை அனுப்புகிறேன் என்று சொல்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் வாக்குமாறாதவன். நீங்கள் ஒரு நெல்மணி கதிருக்கு அவன் 700 நெல்மணி கதிர்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான். உங்களில் ஒரு ஆள் 20 ஆளுக்கு சமமானவர்கள் என்று பெருமானார் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான். ஒரு நபருக்கு 20 நபர் என்று. ஒரு முறை சென்னை மாநகரத்திலே 1989 ஒரு ஜூன் மாதம் என்று நினைக்கிறேன், அப்பொழுது 4000 பேர் ஸ்டேட் பேங்கை சார்ந்த ஸ்டாஃபுகள், ஊழியர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவ போவதாக வால் போஸ்டர்களை ஒட்டி பேப்பர்களில் பிரபலப்படுத்தி இருந்ததை படித்திருப்பீர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் எல்லாம் அதிகாரிகளாக இருக்கிறோம், இந்த குவார்டர்ஸில் இருக்கிறோம், நாங்கள் தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த மக்கள். நாங்கள் 4000 பேர் ஷெடியூல்டு காஸ்ட், ஷெடியூல்டு ட்ரைப் அசோசியேஷன் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த தாழ்த்தப்பட்டோர் சங்கத்தை சார்ந்த ஸ்டேட் வங்கி ஊழியர்கள், எங்களில் பல பேர் அதிகாரிகளாக இருக்கிறோம், சில பேர் கிளர்க்குகளாக இருக்கிறோம், சில பேர் பியூன்களாக இருக்கிறோம். எங்களை போன்றே அதிகாரியும் எனக்கு கீழ் வேலை செய்கின்ற பியூனும் எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறார். அவர்கள் வேறு ஒரு ஜாதியை சார்ந்தவர். எங்கள் வீட்டிலும் டெக் இருக்கிறது, எங்கள் வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, எங்கள் வீட்டிலும் ஒரு சகல மனிதனுக்கும் தேவையான சகல வசதிகளும் இருக்கிறது, பொருளாதார சிக்கல் எங்களுக்கு இல்லை. அப்படி இருந்தும் ஏதோ ஒன்று எங்களை தள்ளி வைக்கிறது. என்னவென்றால், என் மனைவி சென்று குழாயில் தண்ணீர் குடித்தால் உயர் ஜாதிக்காரன் மனைவி அந்த குழாயை கழுவி விடுகிறார். இப்படி சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனையை பேசி பேசி அதனுடைய நிர்வாகிகள் யாரும் ஒத்துழைக்காததால் அவர்கள் ஒரு மதமாற்றமே தேவை என்று கருதி அந்த இழி நிலை நீங்குவதற்காக இஸ்லாம் மார்க்கத்தை நோக்கி வருகிறார். உடனே நாங்கள்லாம் போஸ்ட் அடித்து மூர் தெருவில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகில் மேடை போட்டு அவர்களை இஸ்லாம் மார்க்கத்திற்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற சடங்குகளை அன்றைய ஜிஹாத் கமிட்டி செய்ய ஏற்பாடு செய்துள்ளது. 4000 பேருக்கும்
ஆளுக்கு ஒரு குரான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட 100 ரூபாய் வீதம் 4 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அன்று நான் வெளியூரிலிருந்து சென்னைக்கு சென்றிருக்கிறேன். என்னிடம் ஒரு 13,000 ரூபாய் தான் இருக்கிறது. திடீரென்று இந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டோம். கடற்கரையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நானும் நம்முடைய செயலாளர்களும் தோழர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டு இன்னும் விடியறதுக்குள்ள நமக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் வரும். குரான் வாங்கி கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு குரானும் ஒரு தொழுகைக்கான புஸ்தகம் ஒரு தொப்பி இதையாவது கொடுக்க வேண்டும் அல்லவா? மார்க்கத்தை நோக்கி வருகிறவங்க என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி அவங்களே வாங்கிக்க சொல்லாமா? அதில் ஒரு 50% வாங்கக்கூடிய வசதி உள்ளவர்கள், 50% கிளர்க்காகவும் பியூனாகவும் இருக்கிறவர்கள் கடனுடனில் வாழ்க்கை நடத்தணும். நம்மளே வாங்கி கொடுத்துடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு 6:30 கூட்டம். இன்று எங்களிடம் 13,000 ரூபாய் இருக்கு. இதை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் போது இதை எப்படி வாங்கலாம், யார்கிட்ட போகலாம்னு யோசனை பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சுண்டல்காரர், அப்துல் ரஹ்மான் என்ற அந்த ஒரு சுண்டல்காரர், அவர் கிட்ட வந்து நின்று, பாபா இந்த எங்கிட்ட ஒரு 150 ரூபா இருக்கு, இதை வச்சுக்கோங்க. உடனே நம்முடைய செயலாளர், யோ போயா, லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது, நீ 150 ரூபாய் கொண்டு வர, எடுத்துக்கிட்டு போயா சொன்னார். நான் உடனே அவருடைய நியத்து பார், நம்ம பேசுனதை கேட்டுட்டு கொடுக்குறேங்கிறார், நீ வாங்கி வச்சுக்கோன்னு அவர் அட்ரஸை எழுதி, பக்கத்திலே திருவள்ளிக்கேணியில் குடியிருந்தார், அவருடைய அட்ரஸை எழுதி வாங்கி வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தோம். இதற்குள் மலேசியாவிலிருந்து சுமார் ஒரு 10 வருஷத்திற்கு முன்னால், 10-15 வருடங்களுக்கு முன்னால், ஒரு 10 வயது சிறுவனை ஒருவருக்கு, இங்கு எத்தீமாக இருந்தவரை ஒருவருக்கு வேலைக்காக அனுப்பியிருந்தேன். இவனுடைய நாணயத்தையும் இவர் 10 வருடத்திற்கு முன்னால் அவரை நான் வேலைக்கு அனுப்பியிருந்தேன். அந்த வேலைக்கு அழைத்து சென்றவர் ஒரு பணக்காரர், அவருக்கு பிள்ளைக்குட்டி கிடையாது. இவருடைய நாணயம் நேர்மைகளை பார்த்து, தன்னுடைய மகனாகவே பார்த்து பாவித்து, தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையுமே அவரிடம் நிர்வாகத்தையும் ஒப்படைத்து விடுகிறார். அப்படி உள்ளவர் நன்றி கடனோடு என்னை பார்க்க வந்திருக்கிறார். வந்தவர் என்ன சொன்னார், நான் ஒரு எத்தீமா இருந்ததுனாலதான் இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு கிடைச்சது. எனக்கு ஒரு எத்தீமான பெண், 5 நேரம் தொழக்கூடிய ஒரு பெண் தேவை என்றார். சரி இருடா, நாளைக்கெல்லாம் இஸ்லாம் ஆகிறார்கள், நான் உனக்கு பார்த்து செஞ்சு வைக்கிறேன். அவர் கொஞ்சம் பணம் கொடுத்தார். இதை எடுத்துட்டு போய் மவுண்ட் ரோட் தர்கா வாசல்ல உட்காந்து அந்த மணல்ல பேசிக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டு. பள்ளி வாசல் கட்டுறதுக்கு பக்கத்துல மக்கா பள்ளி கட்டுற ஆர்கிடெக்ட் அசதுல்லா பாஷா என்பவர், அந்த இன்ஜினியர் வந்தார் கூட, தக்கைய பாப்பா இவங்க எல்லாம் வந்தாங்க. என்னங்க பாபா இங்க உட்காந்துருக்கீங்க, இங்க வார்த்தா போஸ்ட் எல்லாம் படிச்சீங்களா? நம்ம ஏற்பாடுதான் அது, 4,000 பேர் இஸ்லாம் மதத்தை தொழுகிறாங்க, நம்ம 28 லட்சம் முஸ்லீம் இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு ஜமாத்துக்கு ஒரு குரான் வாங்கி கொடுத்தா கூட போதுமே தானே, இங்க வாங்கத்தா அதெல்லாம் டைம் இருக்காது, நம்ம அவனு கேட்க நம்ம வீட்டுக்கு போலாம் கூட்டு போனார். அவங்க தங்கை ஒரு டாக்டர், அவங்கள்ட்ட சொன்ன உடனே இப்படி அப்படி போட்டு 4 லட்சம் ரூபாய் வெடியறதுக்குள்ள சேர்ந்து போட்டு ஆச்சுங்களா. இதை எடுத்துட்டு குரானுக்கு 100 ரூபாய் குரான் பாக்குறோம், அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, 50 ரூபாய் குரான் ஜாயின் ட்ரஸ்ட்ல அடிச்சு விட சொல்றோம். அது முடித்தோன்ன மிச்சம் 50 ரூபாய்க்கு ஒரு தொப்பி இருந்த நூல்கள் அனுப்பி தொழுகை மதவுகள் பத்தி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு திருவள்ளிக்கணி ஐயரோடு போறோம். ஒரு தொப்பிக்கிறக்காரனுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. இந்த 3 ரூபாய்க்கு இந்த வெள்ள தொப்பி விற்கிது, 10 ரூபாய்க்கு விற்கிது, 30 ரூபாய்க்கு விற்கிது. இந்த 10 ரூபாய்க்கு விற்கிறத நான் 8 ரூபாய்க்கு கேட்கறேன். அவருக்கும் உருது தெரியல, எனக்கும் சரியா இருக்கு. யார பார்க்கலாங்க போது இப்படி சோப்பில் கையை விடுறேன். இந்த சுண்டல் கடைக்காரோட அட்ரஸ் வந்துச்சு. சரி இந்த பாய போய் கூட்டு வரலாமே, பக்கத்தில் இருந்தானே பிள்ளையார் கோயில் வீதினு எழுதியிருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் நான் நிக்கிறேன் திருவள்ளிக்கேணியில். இந்த பாய் வீட்டுக்கு போறேன், போனா அங்க ஒரு பிள்ளை 11 மணி இருக்கும், குரான் வச்சு ஓதிட்டு இருக்கு, நல்ல அழகான பிள்ளை. என்னை கண்டவுடனே எந்திரிச்சு உள்ள ஓடிச்சு. இவரு நான் வந்திருக்கேன் கேள்விப்பட்டு சுண்டல் போட்டுக்கிட்டு இருக்கார், சாயங்காலம் பீச்சுக்கு எடுத்துட்டு போனமே விற்க, அந்த கையோட வெளியே வராரு.
இந்த புள்ள உங்க மகளாங்க. ஆமாண்ணா. சரி, இதுக்கு நீ கல்யாணம் பண்ணிச்சான் இல்லைங்க பாபா? இதுக்கு கல்யாணத்துக்கு தான் நான் சேர்த்து வச்சிருந்த 150 ரூபாய் நேற்று குரானு கொடுத்தேன். இது மாதிரி 3 புள்ள அவனுக்கு இருக்கு. 2 வயசுக்கு வந்திருக்கு, 3 வயசுக்கு வராது புள்ள, பள்ளிக்கூடம் படிக்கும். பாய், இந்த பிள்ளைக்கு சாயங்காலம் கல்யாணம் பண்ணலாம் பேசாம சொல்லி அவன் அந்த மலேசியக்காரனை வர வச்சு இந்த பொண்ணை காமிச்சு அசர நேரத்துக்குள்ள திருமணம் முடிஞ்சு போச்சு. இவன் எனக்கு பணம் கொடுக்கும்போது, 150 ரூபா கொடுக்கும்போது, நேத்து மஹ்ரிபு நேரம், 24 மணி நேரம் கூட ஆகலை, 20 மணி நேரத்துக்குள்ளேயே அவன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. மாமனாரையும் அந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டே போயிட்டாங்க, அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து மாமனார் கூட வச்சுட்டான். இப்ப அந்த 3 பிள்ளைகளும் வசதியா இருக்கு, இப்போல மலேசியால இருக்காங்க. ஆக அவருக்கு முடியவில்லையே என்ற ஏக்கம் இருக்கலாம். பணம் இருந்தால் நானும் கட்டியிருப்பேனே, இதைவிட பெரிய பள்ளி கட்டியிருப்பேனே என்று நினைத்தால் பள்ளி கட்டியவனுக்கு என்ன சவாபோ அந்த நினைவை எண்ணியான்பார். கட்ட வசதி இல்லாமல் எண்ணியவன், அந்த எண்ணியவனுக்கும் அந்த சவாப் கிடைத்துவிடும். சகோதரர்களே, இப்படி புனிதமான ஒரு மார்க்கம். கண்கூடாக பல பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் எல்லாமாவது ஒரு ஊரிலே கூட்டமாக ஒரு 50 பேர், 100 பேர், 1000 பேராக வாழ்கிறீர்கள். நான் எல்லாம் கூட்டமாக இல்லை. நான் குடியிருப்பதே பிராமண தெருவில் தான், சென்னையிலே 12,000 பிராமணர்கள் வீட்டுக்கு நடுவில் நான் ஒரு இஸ்லாமியன். என்னை விட நீங்கள் யாரையும் பகைத்து விட முடியாது. அரசாக இருக்கட்டும், ஜாதிக்காரர்களாக இருக்கட்டும், மதக்காரர்களாக இருக்கட்டும், என்னை விட உங்களுக்கு எதிரிகள் அதிகம் கிடையாது. எனக்கு பகைவர்கள் உண்டு, துரோகிகள் உண்டு, எனக்கு தெரியும் என்னுடைய பயணம் ஆபத்தான பயணம் என்று தெரிந்தே தேர்ந்தெடுத்து நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய எக்கி நியாயமானது, உளப்பூர்வமானது. நான் மார்க்கத்திற்காக எதை இழக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு செல்கிறேனே ஒழிய எதை பெற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஹக்காக இருந்தது கிடையாது. இந்த 42 ஆண்டுகள் நான் வாழ்ந்து முடித்திருந்தாலும் என் வாழ்க்கையின் எந்த பகுதியை பிறட்டினாலும் நான் தூய்மையாக வைத்திருக்கிறேன். அங்கு இறைவனை தவிர எவனுக்கும் அடிபணிய மறுத்திருக்கிறேன். மறுத்தது மட்டுமல்ல, அதற்காக எத்தனையோ சிறைகளையும் சிலுவைகளையும் சிரமங்களையும் நான் தாங்கி இருக்கிறேன். இருந்தாலும் நான் சிரித்த வண்ணம் அந்த பாதையிலே தான் இருப்பேன் என்கிறேன் ஒழிய சிறு அச்சத்துக்காக, உள் உணர்வுக்காக, நாளை ஏற்பட போகின்ற ஆபத்துகளுக்காக இன்று பின்தங்கி விடுகிறேன் என்றால் அந்த இடத்திலே என்னுடைய ஈமானை புதைத்து விடுகிறேன் என்பதாகத்தான் அர்த்தம். அதை செய்வதற்கு பதில் மரணத்தை கூட ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமியர்களாகிய நீங்களோ சிறு சிறு சுண்ணத்துக்களை சண்டையிடுகிறீர்கள் சகோதரர்களே. ஏதோ நீங்களே நபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல ஆகிவிட்டதாகவும் ஒரு போலி தோற்றத்தை உண்டு செய்து கொண்டு அப்படி ஆட்சி பண்றான் அல்லாஹ் சொல்லியெல்லாம். சகோதரர்களே, நடிக்காதீர்கள் சகோதரர்களே. நீங்கள் அப்படி செய்வது கிழக்கிலும் மேற்கிலும் முகத்தை திருப்புகிற மக்களாகத்தான் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஏதோ நீங்கள் பள்ளிக்கு வருவதாலோ சில அடிகள் உங்களுடைய தாடிகளை வளர்த்து விடுவதாலோ ஒரு தொப்பியும் ஒரு கைலியும் கட்டிவிட்டு ஒரு கட்டடத்திற்குள் நின்று விடுவதால் உங்களுடைய இபாதத்து பூர்த்தியாகிடுது என்று எண்ணிவிடாதீர்கள் சகோதரர்கள். ஒரு 80 வருடம் ஒரு வாழ்ந்த ஒரு மையத்தை படுக்க போட்டுக் கொண்டு கணக்கெடுங்கள் சகோதரர்களே. 80 வருடம் வாழ்ந்து முடித்த ஒரு மையம் எவ்வளவு தொழுதிருக்கிறது என்றால் ஒரு நாளில் பாதியை தூங்கி இருக்கிறது. 8:00 பகல் விடியும் வரை இரவு பூரா ஒரு தனி அறைக்குள் ராஜ்யம் நடத்தி தூங்கி இருக்கிறது. 80 வருடம் வாழ்ந்த மையத் 40 வருடத்தை தூக்கத்தில் கழித்திருக்கிறது. 25 வருடம் வரை அரியா பருவ வாழ்க்கை. அந்த அரியா பருவ வாழ்க்கையின் 40 ஆண்டு தூக்கத்தையும் கணக்கு போட்டால் 65 ஆண்டுகள் போக வெறும் 15 ஆண்டுகள் தான் அந்த மையத் இந்த பூ உலகில் பூலோகத்தில் வாழ்ந்திருக்கு. இந்த 15 வருட கால வாழ்வில் அந்த மையத் 80 ஆண்டு வாழ்ந்து முடிந்த மையத் எவ்வளவு தொழுதிருக்கிறது என்றால் 5 வக்த தொழுகைக்கு
அஞ்சு நேரம் அஞ்சு நிமிஷம் கணக்கு வைத்தார். ஒரு நாளைக்கு 25 நிமிடம் மூலம் மூன்றே மாதங்கள் தான் அல்லாஹ்வை தொழுதிருக்கிறது. ஒரு 80 வருடம் பரிபூர்ணமாக வாழ்ந்த மையர் மூன்றே மாதங்கள் தான் அல்லாஹ்வை தொழுதிருக்கிறது. 40 உயிர் போனது 60 உயிர் போனதெல்லாம் கணக்கு போட்டால் இன்னும் குறைவாங்க. 3 மாதம் இறைவனை தொழுத இந்த மையத் 40 ஆண்டுகளை படுக்கையிலும் 25 ஆண்டு அரியா பருவத்திலும் கழித்திருக்கு. அல்லாஹ்வை 3 மாதம் தொழுதிருக்கிறது. ஆனால் உங்கள் தொழுகைகளை விட இந்த ரோட்டிலே இருக்கிற மிருகங்கள், ஜடப்பொருள்கள், திடப்பொருள்கள், இந்த செடி கொடிகள், மரங்கள் எல்லாம் இறைவனை 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு வகையிலே சஜிதா செய்து துதி பாடிக்கொண்டே இருக்கின்றன, இறைவனை தொழுது கொண்டே இருக்கின்றன. எந்த வகையிலும் ஒரு மரம், செடி, கொடி, மிருகங்களுடைய தொழுகைகளை விட உங்களுடைய தொழுகை மேலான ஒன்றல்ல. உங்களுடைய தொழுகை எப்பொழுது மேம்படும் என்றால் அமலோடு கூடிய தொழுகை தான் மேம்படும் சகோதரர். நீங்கள் இறைவனுக்கு ஆற்றிய பணி என்ன, பரிபூர்ணமான பணி என்ன? உங்கள் குடும்பத்திற்கு ஆற்றிய கடமைகள் வேறு, இறைவனுக்கு ஆற்றிய பணிகள் வேறு. இதுவரை பிற மதத்தார்களையோ ஏனைய சகோதரர்களையோ கண்டு நாங்கள் படைப்புகளை வணங்க மாட்டோம், படைத்தவனை வணங்குகிற கூட்டம் என்ற தௌஹீது கொள்கையின் கொள்கைகளை பிரகடனப்படுத்தி இருப்பீர்களா? குறைந்தபட்சம் அதனுடைய அருமைகளை எடுத்து ஓதியிருப்பீர்களா? உங்கள் பிள்ளைக்குட்டியிலேயே நிறைய பேருக்கு 5 கலிமாவை திடீரென்று கேட்டால் இந்த பள்ளியில் உள்ள 195 சிறுவர்களும் பெரியோர்களும் மறந்திருப்பீர்கள். இறைவனோடு போட்ட ஒப்பந்தத்தையே மறந்த மக்கள் நீங்கள். இறைவனோடு போட்ட கான்ட்ராக்ட், தௌஹீது கொள்கையை நீங்கள் ஏற்று இவ்வுலகை மறுவுலக்கு அடமான வைத்ததற்கான ஒப்பந்தமே கலிமா. அந்த கலிமாவிலேயே திடீரென்று 5 கலிமாவை கேட்டால் பல இளைஞர்கள் தலைகுனிவார்கள். உங்க பிள்ளை குட்டிகளே கலிமாவை மறந்து அவர்களுக்கே ஊட்ட முடியாத அளவு உள்ள நீங்கள் இன்னொரு மார்க்கத்துக்காரர்களுக்கு எடுத்து சென்று இயம்புவது எக்காலம் சகோதரர்களே? நீங்கள் இயந்திர கதியாக இருப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மாறாக ஜீவன் உள்ள மார்க்கம், 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே 1 மணிக்கு 10 சதுர மைல்கள் விரிவடைந்த இஸ்லாம் இன்று சோமாலியாவிலும் போஸ்னியாவிலும் சவுத் ஆப்பிரிக்காவிலும் எங்கும் எதிலும் பம்பாயிலும் கூட இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 3.5 லட்சம் இஸ்லாமிய பெண்களின் கருகுமணிகள் அறந்தன. பல லட்சம் இஸ்லாமியர்கள் சொத்துழந்தார்கள், காயமுற்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் தீவுகளாக திரிந்து வாழ்கிறீர்கள். ஒரு சகோதர கூட்டம் என்றால், சகோதர வாஞ்சை என்றால் என்னவென்றே புரியாமல் நாங்கள் எல்லாம் சமத்துவத்தில் இருக்கிறோம், சகோதரத்துவத்தில் இருக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உன்னுடைய சகோதரன் ஒருவன் மயிலாடுதுறையிலே கைது செய்யப்பட்டான் என்றவுடன் நீங்கள் எல்லாம் என்ன செய்திருக்க வேண்டும்? உண்மையான சகோதரன் கொண்டாட்டி தாலியை அடமான வச்சாவது ஓடி சென்று பார்த்திருக்க வேண்டும். அவன்தான் சகோதரன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது 1417 ஜிஹாத் சிறுவர்களை இந்த அரசுகள் கைது செய்து சிறையடைந்தன. 1417 பேர், அவற்றில் 619 பேருக்கு ஜாமீன் எடுக்க கூட வசதி இல்லை. அந்த நேரத்திலே நான் மாநாடு போட்டு மேலச்சாலைக்கு வந்தனா, பல ஊர்களுக்கும் நான் திருச்செம்பள்ளியெல்லாம் வந்தேன், சீர்காழியெல்லாம் வந்தேன். உங்களை சுற்றி சுமார் எந்த பக்கம் திரும்பினாலும் வன்னிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி யூதர்களோடு ஒப்பந்தம் போட்டாரோ அதை போல, எப்படி பிற கோத்திரத்தாரோடு ஒப்பந்தம் போட்டாரோ அதை போல அவர்களோடு நாம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பாக இருங்கள், உங்களுடைய உரிமை போராட்டங்களுக்கு நாங்கள் தோள் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு நல்ல ஒப்பந்தத்தை போட்டு அதை அமல்படுத்த மயிலாடுதுறையிலே ஒரு மாநாடு கொண்டிருந்தோம். அந்த மாநாடை தடை செய்தார்கள். அப்போது சிறைக்கு போனோம். நான் ஜெயிலுக்கு போறதுக்குள்ள ஐஜி பிரசனை கூப்பிட்டு 8 மத்திய சிறையிலையும் எந்த இஸ்லாமியர்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்க வசதி இல்லையோ உடனே எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லி லீகல் எய்டு போர்டு மூலிமா டெலகிராம் கொடுத்து 1 மணி நேரத்தில் எல்லாம் வாங்கினேன். டெலக்ஸில் வாங்கி 500 ரூபா கொடுத்து 619 பேருக்கும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா கொடுத்து இதை கொண்டு போய் உடனே வக்கீல்கிட்ட கொடுத்து இந்த பசங்க யார் இருக்கக்கூடாது எல்லாம் பெயிலில் வர சொல்லி எல்லாம் பெயில் எடுத்து என்னை சிறையில் வந்து பார்க்கும்போது சொன்னேன், தம்பி
ஒரு பள்ளிவாசல் இடிச்ச உடனே பதற நெஞ்சு துடிக்கிற நெஞ்சு ஒரு கட்சிக்காரனோடதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரனோடதோ ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தார்களோடதோ நஜாத்காரர்களோடதோ சுன்னத்துவல் ஜமாத்காரங்களோ ஜமாத்தே உலமாவோ ஏனைய ஏனைய ஜமாத்துக்களோ அல்ல. பள்ளி வாசல் இடிச்ச உடனே ஜிகாத் கமிட்டிக்காரன பூரா எங்கடாங்க பழனி பாபா முதல்ல எங்கடான்னு குடிச்சான். நான் அப்பதான் மயிலாடுதுறைக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் மஞ்சக்குள்ளையிலிருந்து ஜமாத்து பேசிட்டு என்ன குடிச்சான். ஒரு பள்ளி வாசல் இடிச்சா பதற நெஞ்சு ஜிகாத் கமிட்டிக்காரனோட நெஞ்சுங்கிறத காபீர்களை கூட உணர்த்தி விட்டோமே. எங்கள் விதைகள் சரியான இடத்திலே விழுந்திருக்கின்றன. வேற எவனுக்கு அந்த உணர்வு வராது என்பதை அரசுகள் உணர்ந்து விட்டன. உங்களை எடை போட்டு விட்டார். நீ குரானை எரிப்பேன்னு சொன்னாலும் உனக்கு ரோஷம் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அஸ்தவுல்லாஹ் இல்லல்லாஹு இல்லல்லாஹு இருக்கையும் காமுகன் என்று நூலை வெளியிட்டவர்களை கூட கண்டுகொள்ளாத மக்கள். உங்களுக்கு சூடு சுரணை என்பதே இல்லை என்பதை அரசுகள் கணித்து விட்டார். ஆனால் நாங்களோ இன்று ஒரு இஸ்லாமியனை போட்டால் மறுநாள் இன்னொரு ஆர்எஸ்எஸ் காரனை நாங்கள் நிச்சயம் போட்டு விடுவோம். எங்களுடைய மார்க்கம் இந்த கண்ணத்தில் இறைந்தால் இந்த கண்ணத்தில் கொடு என்று சொல்கின்ற மார்க்கம் அல்ல. நெகத்துக்கு நெகம் பல்லுக்கு பல் கைக்கு கை எடுக்க சொல்லி எங்களுடைய அல்லாவே திருமறையில் ஆணையிட்டு விட்டான். அது எங்களுக்கு ஃபர்ளான கடமை. அது எங்களுக்கு ஃபர்ளான கடமை. அதை மறைத்து இல்லத்தான் நம்ம சபர் செய்யணும். சகோதரர்களே, சபரை எப்பொழுது செய்ய சொல்லுகிறது என்கிற அர்த்தத்தையே மாற்றிவிட்ட மக்கள். இந்த குஃபுருஸ்தானில் நான் ஜிகாத் கமிட்டி என்று வைத்திருக்கிறேன். பார்த்தீர்களா சகோதரர்களே, ஜிகாத் என்றால் யாருக்கும் தெரியாத அர்த்தமா? உங்களை விட குஃபார்களுக்கும் முஷ்ரிகீன்களுக்கும் அரசுகளுக்கும் அதனுடைய புலனாய்வு பிரிவுக்கும் நல்லாக தெரியும் ஜிகாத் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியும். என்னை பொறுத்த மட்டில் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே 1716 இடங்களிலே அல்லாஹ் ஜிஹாத் செய்ய சொல்லுகிறான். ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இறைவன் ஒரு அனாதை பெண்ணுக்கு நீதி வழங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒன்றோ இரண்டோ மூன்றோ நான்கோ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்றார். ஒரு எத்தீமான பெண்ணுக்கு ஆதரவு வழங்க முடியாத நிலையில் நீதி வழங்க முடியாத நிலையில் இருந்தால்தான் நீங்கள் அந்த திருமணத்தை செய்ய முடியும். ஆனால் சகோதரர்களே, திருமணம் என்பது ஒரு சுன்னத். அந்த சுன்னத்தை செய்வதற்கு நீங்கள் செய்கின்ற ஆர்ப்பாட்டம், அதற்கான ஏற்பாடுகள், படோடபங்கள், பிரபலங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் துணிந்து இறங்குகின்ற செயல்கள், ஒரு 1716 இடங்களில் செய்ய சொன்ன ஜிகாத் என்ற ஃபர்லான கடமை செய்வதில் மட்டும் நீங்கள் சபரை பற்றி பேசுகிறீர்கள். வேடதாரிகள், மதத்தை விற்கின்றவாதிகள் நீங்கள். அதை ஏற்று கேட்டால் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார், நபுசோடுதான் ஜிகாத் செய்ய சொன்னார். அந்த ஜிகாத் முடிந்து விட்டது. இப்பொழுதெல்லாம் நபுசோடு மார்க்கத்தை ஃபித்னா பண்ணிருக்கிறார்கள். தவறு சகோதரர்களே. ஈட்டிங் எ ஃபயர் இன் எ பெல்லிஸ், நெருப்பை உண்ணுகின்ற மக்கள் நீங்கள். அப்படி நபுசோடு ஜிகாத் செய்கின்ற முறையை திருக்குறானிலே ஒரு இடத்தில் நீங்கள் காட்டிவிட்டால் நான் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தருகிறேன் சகோதரர்களே. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே 63 ஆண்டு கால வாழ்க்கையில் 23 ஆண்டு காலம் இஸ்லாமிய பணியாற்றி இருக்கிறார். ரசூலாக இருந்திருக்கிறார், நபியாக 40 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே அவர் எங்கு எப்படி நடந்தார் என்பதை வரலாற்று பூர்வமாக தொகுத்து வைத்திருக்கிறோம். நாள் விடாமல் அவருடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் கணித்து வைத்திருக்கிறோம். அவர் 69 யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. அவற்றிலே 26 யுத்தங்களிலே பங்கேற்றிருக்கிறார். அவையெல்லாம் நபுசோடு செய்தவைகள் தானா? அப்பொழுது ஜிகாதுக்கு என்னென்ன தற்குறித்தனமான, தன்னுடைய மனநிலைக்கு ஒப்பான, தன்னுடைய கற்பனைக்கு எதுவெல்லாம் உதிக்குமோ அவை போன்ற சில தற்குறித்தனமான உபதேசங்களை எல்லாம் துணிந்து பள்ளி வாசல் மேடைகளிலே கூட சொல்லிவிட்டு ஒரு பந்தா ஓட்டி கொண்டு திரிகிறீர்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை விற்பவர்கள் பெற்ற தாயோடு உடலுறவு கொள்வதற்கு சமானம் சகோதரர்களை. தெரிந்தால் செய்யுங்கள், தெரியாவிட்டால் தெளிவான வசனங்கள் இருந்து மக்களை குழப்பிக் கொண்டிருக்காதீர்கள். ஜிகாத் என்பது நம்முடைய ஃபர்லான கடமை. அதை செய்ய விதிமுறைகள் உண்டு, அதை அமுல்படுத்துவதற்கு விதிமுறைகள் உண்டு. குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, கால்நடைகளை கொல்லக்கூடாது, தாவரங்களை கொல்லக்கூடாது. இதெல்லாம் ஜிகாத் நபுசோடு செய்தவரா சகோதரர்களே? ஃபித்னாக்காரர்கள் அவர்களை நம்பாதீர்கள். 1716 இடங்களில் அல்லாஹ் சொல்லுகின்ற ஜிகாத் என்னவென்று தெளிவாக அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். இதற்கு இன்னொருவருடைய விளக்கம்
நமக்கு தேவையில்லை. இந்த குஃபுரிஸ்தானில் கூட நாங்கள் ஜிஹாதுக்கு வைத்தோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இஸ்லாமியர்கள் இங்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் சகோதரர்களே. திருவையாறு என்ற ஊரிலே பள்ளி கட்ட அரசு அனுமதி தர மறுத்துவிடுகிறது. அவர்கள் ஏற்கனவே ஒரு இடத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த மாவட்ட கலெக்டர் சென்று இது பஸ் ஸ்டாண்டுக்கு வேண்டும், இன்னொரு இடம் தருகிறேன் என்று இன்னொரு இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்தை எடுத்துக் கொடுக்கிறார். அந்த இடத்திலே இவர்கள் பள்ளி வாசல் கட்ட போகும்போது நாலஞ்சு காவியர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து எதிர்த்து விடுகிறார். அந்த இடத்தை நிப்பாட்டி விட்டு இன்னொரு இடம் தருகிறார். அங்கேயும் எதிர்ப்பு காட்ட சொந்தமாக ஒரு பட்டா பூமி வாங்குகிறார். அந்த இடத்திலே பள்ளி வாசல் கட்ட போகும்பொழுது மாவட்ட நீதிபதி என்று சொல்லக்கூடிய கலெக்டரிடம் சென்று அந்த ஆர்எஸ்எஸ் காலிகள் நாலே பேர் பள்ளி வாசல் கட்ட ஆட்சேபிக்க அந்த கலெக்டர் உடனே தடை உத்தரவு போட்டு அந்த ஜமாத் தலைவரிடம் எழுதி வாங்கி விடுகிறார். விஷயம் என்னுடைய கவனத்துக்கு வருகிறது. சென்றாங்க. எப்ப 150 வருஷம் தொழுத பள்ளியை நீ யார கேட்டரா விட்டு கொடுத்த? சரி பரவாயில்ல, வா விளக்கு போடுவான்னு கூப்பிட்டு. வழக்கு போட்ட 4வது நாள்ல இருந்து வழக்கு வாபஸ் வாங்கப்படுகிறது. ஜமாத் தலைவரே ஆளுக்கான. சரி இவர் வராட்டி போறார், நம்மளே போடுவோன்னு போட்டேன். ஃபைல் எல்லாம் அவர் தூக்கிட்டு போயிடுறாரு. இந்த கலெக்டர் அனுமதி மறுத்துட்டார்னு போடுறேன். கலெக்டருக்கு 2 வாரம் நோட்டீஸ், கலெக்டர் வராது. கோர்ட் அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட ஏதோ ஒரு காயத்தை கொடுக்கிறார். நீதிபதிட்ட அவர் கொடுக்கிறார். நீதிபதி எங்கிட்ட கொடுக்கிறார். வாங்கி படிக்கிறேன். படிச்சுட்டியான்னு கேட்கிறார். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, எங்களிடம் பணம் இல்லாததால் நாங்கள் பள்ளி வாசல் கட்டவில்லையே தவிர எந்த அதிகாரியும் அனுமதி தர மறுக்கவில்லைன்னு எழுதி சீல் போட்டிருக்காரு. எனக்கு அப்படியே ஆடி போச்சு. உயர் நீதிமன்றத்தில் 2 நீதிபதி பார்ப்பனர்கள் பிளாக் லிஸ்ட், இவனை கருப்பு பட்டியல் போடு. ஒரு பொறுப்புள்ள அதிகாரி ஒரு கலெக்டர் மீது, நீதிபதி அவர்களே நீ கருப்பு பட்டியல வை, சிவப்பு பட்டியல வை, வெள்ள பட்டியல வை, எதை வைக்கணும்னாலும் எனக்கு 2 வாரம் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் வைக்க முடியும். அதுக்கு நான் சொல்ற விளக்கம் சரியில்லைன்னா தான். அதனால நீ நோட்டீஸ் கொடுன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். ராம்ஜி நகர்ல போய் 2 திருடனை குடிக்கிறேன். 13,000 ரூபாய் கொடுக்குறேன். கலெக்டர் ஆபீஸ் கூட்டம் திறக்கிறேன் தினம் 7 மணிக்கு மேல. இதுக்கு அந்த பியூனுக்கும் அந்த வாட்ச்மேனுக்கும் சாராயத்தை வாங்கி ஊத்துறோம். என்ன பண்ண முடியும்? என்ன நான் காப்பாத்திக்கணுமே. அவனுக்கு குடிக்க பணத்தை கொடுத்துட்டு நான் போய் கூட்ட திறந்து இந்த கலெக்டர் போட்ட உத்தரவை தேடி எடுத்து 2 நாள் கழிச்சு கொண்டு போய் பார். கலெக்டர் போய் சொல்லிட்டான், இந்த ஜமாத் தலைவனுக்கு போய் சொல்லிட்டான்னு சொல்லி என்ன நான் காப்பாத்திட்டு வர வேண்டிய. கூத்தூர்ல என்ன ஆகுதுன்னா, ஆர்எஸ்எஸ் காரர்கள் போய் அந்த ஊர்ல பாதி தான் முக்காவாசி பெண்கள், மீதி உள்ளவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. சிறுவர்கள் இருக்கின்ற ஊர்ல போய் திடீர்னு கொடியை நட்டு போறோம். அங்க இருந்து ஒரு அம்மா யாரோ கேசட்டை, என்னோட வீடியோ கேசட்டை கேட்டுட்டு அதுல நான் போன் நம்பர் சொல்றதை வச்சு எனக்கு ஒரு போன் அடிக்குது. ஒரு பையன் ஒடியாந்து சொல்றான், இந்த மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு போன் பண்ண சொன்னாங்க, இங்க வந்து அப்படியா நீ வை தம்பி போனு. உடனே நான் ஐஜிக்கு கூப்பிடுறேன், டிஜிபி ஸ்ரீபால கூப்பிட்டு, பார் கூத்தூர் ஆலியூர்ல பக்கத்துல கூத்தூர் கீவலூர் போலீஸை உடனே அனுப்பு, இல்லைன்னா நாளை காலையில 1000 பேரோட இந்த ரோட்ல மறியல் பண்ணிடுவோம், சீஃப் மினிஸ்டர்கார விட மாட்டேன்ட்டு. அவர் உடனே 1,00,000 தங்க அடிக்கிறார். நாகப்பட்டினம் எஸ்பி அமாலர டிஐஜி ஆளர எல்லா ஆளர ஒரு ஜீப்ல நேரம் போக, அங்கிருந்து உடனே 1/2 மணி நேரத்துல டிஐஜி எனக்கு போன் பண்றாரு, டிஜிபி பாபா என்ன அங்க ஜமாத் தலைவர் ஒண்ணுமே நடக்கலைங்கிறாரு. புகார் கொடுத்ததே அவர்கள் தான். பெரிய அதிகாரிகள் போய் ஒன்னும் பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க, பாபாட்ட எல்லாம் சொல்லாதீங்க, நம்மளே தீர்த்துக்கலாம், அவரா இங்க வரப்போறாரு அப்படின்னு பேசணும்னா டக்குன்னு என்னை காட்டி கொடுத்தாங்க போயிடும். ஒரு பெரிய நோட்டீஸ் மறுநாள் இஷ்யூ பண்ண கொடுக்கறது. என்னன்னா, எங்கள் ஊரில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஜிஹாத் கமிட்டி சொன்ன எந்த புகாருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் விட்டுருந்து உங்க பொண்டு பிள்ளையெல்லாம் அடிபட்டு வீக்களத்தூர் மாதிரி செத்துருந்தா உங்களுக்கு அறிவு வரும். நான் முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு காப்பாற்ற போனா நீங்க பிந்திக்கிட்டு பிந்திக்கிட்டு முதுகுல கொடுக்க முடியும். பெரியமெட்டு என்ற பள்ளிவாசல், மெட்ராஸ்ல பெரிய பள்ளிவாசலிலே பக்கத்துல எதையோ திறக்கு வைக்க வந்த முதலமைச்சர் வர்றதுனால பாங்கு சொல்லாதேட்டோம். இந்த பாங்கு என்று பிலால் அலி அல்லாஹ் அவர்கள் எழுப்பினார்களோ அன்று தொட்டு இன்று வரை ஒரு நொடி கூட அணையாமல் இந்த பூபாகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நொடி கூட
இப்பொழுது சவுதி அரேபியாவில் பங்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இஷாவுக்கு கொஞ்சம் முந்தி அப்படியே பார்த்தீர்கள், நம்ம சொல்லி முடிச்சோம், நமக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல சொல்லி முடிச்சிருப்பான், அப்புறம் பக்கத்துல மலேசியா, அப்புறம் இந்தோனேஷியா, அப்படியே ஆஸ்திரேலியா. பார்த்தீங்கன்னா இந்த உலக பூபாகத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்காமல் இந்த பாங்கின் ஒளி கேட்டுக்கொண்டிருக்கும். ஒரு நிமிஷம் கூட நிக்காமல் 14 நூற்றாண்டுகளாக கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த டைம் சரியாக வருகிறது. இந்த பூவுலகில் எங்குமே அணையாமல் ஒரு செயல், ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த பாங்கின் ஒளி. பிலால் அவர்களுடைய நாவிலிருந்து விழுந்த நாளிலிருந்து இன்று தொட்டு அணையாமல் இருக்கின்ற ஒரு ஒளியை கேவலம் ஒரு வேசிக்கும் தாசிக்கும் சாதாரண காக்கிகளுக்கும் பயந்து இந்த இஸ்லாமியர்கள் ஆஃப் பண்ணிடும். நான் நேரா போறேன், எனக்கு பயங்கர கோபம் வந்துருக்கு, கமிஷனரை கூப்பிடுறேன், ஏன்னா பாப்பார போல அப்படியே கேட்கிறேன் சகோதரர்களே, எப்படா எங்க பள்ளிவாச பாங்க இது பண்ண, உன்னைக்கு நான் சாவணும் இல்லைன்னா நீ சாவணுண்டான ஆத்திரத்தோட 1000 பேரோட போயிடுறேன். அவன் என்னை பார்த்துட்டு, பாபா பொறுமையா இருங்க, காலையில நான் தீர்த்து வைக்கிறேன், எங்க பாங்க யாருக்காக ஆஃப் பண்ண நீன்னு சொல்லி சண்டை போறான். காலையில வர சொல்றான், எனக்கு தூக்கம் கூட இல்லை, எங்கெங்கயோ சுத்தி போட்டு அப்படி லிங்கியோட போயிடுறேன். அங்க போனா ஒரு 5 பெருந்தலைகள், பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டர்கள், பெரிய மெட்டல் அவுளியாவை பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்காருங்க. கழுத்துலாம் தங்க பட்டன், எல்லாத்துக்கும் இது ரோலக்ஸ் வாட்ச், அந்த டிபிக்கல் தொப்பி, கையில ஒரு கர்ச்சிப், ஒரு நல்ல அத்தர், ஒரு ஷேர்வானி, அதுல ஒரு செயின், அப்படியே அவுளியாவை பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கான். என்னை 8 மணிக்கு கமிஷனர் வர சொல்றான், நான் 8:30 போறேன், இவன் 7:30 வந்து உட்காந்துருக்கிறான். அல்லாஹோட பள்ளியில பாங்கு சொன்னா கூட பின்னாடி வரக்கூடிய மக்கள் நீங்க, கடைசியா வரலாம்னு முந்தி வரமாட்டேன். ஆனா ஒரு சாதாரண காபீரு முஷ்ரிக்கின் மார்க்க விரோதி துரோகி, மார்க்கத்தையே பேணாதவன் ஒரு முஷ்ரிக்கின் அழைத்தால் முன்னாடியே போய் உட்காந்துக்கிறான். இவன் தீனுக்கும் அல்லாவுக்கும் மரியாதை கொடுக்கறானா, துனியாவுக்கும் மரியாதை கொடுக்கறானா? அங்க 5 பேர் உட்காந்துருக்கிறான். அவன் எப்படி பார்த்தவனே நினைச்சேன், வச்சுட்டாண்டா நமக்கு வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், நாங்க 7:30 வந்துட்டோம், நீங்க எங்க போனீங்க? உட்காரேன், இனத்துரோகம் பண்ண வந்திருக்க, இதுக்கு நேரத்துல வந்துட்டேன்னு ஒரு பெருமை வேறையா, உட்காரு அப்படி சொல்லிட்டு உள்ள போனான். பாபா இவங்க விளக்கம் சொல்லுவாங்க கேளுங்க, இவனெல்லாம் விளக்கம். அவன் சொல்றான், கரண்ட் இல்லைன்னா பாபா நாங்க பாங்க சொல்லல, பின் அவங்களுக்கு இவங்களுக்காக ஆஃப் பண்ணேன்னு கழுத்து அறுத்து விட்டான். இவர்களுக்கெல்லாம் நரகத்தின் நிச்சயம் கொடிய வேதனைகள் உண்டு சகோதரர்கள். மார்க்கத்து தைரியம் இருக்குமா சகோதரர்களே சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் கோழைகளாக மாறி தங்களுடைய நிலையை தரத்தை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ, இறைவனின் கொள்கையை அன்றி வேறொரு கொள்கைக்கு தலைவணங்காதவன், இறைவனின் கொள்கையை தவிர அனைத்துக்கும் தலைவணங்கி உலகத்தை முழுக்க முழுக்க ஏற்று சைத்தானுடைய தரத்திலே வேடதாரிகளாக, வேஷதாரிகளாக, அரிதாரங்களாக செல்லுகின்ற இந்த மக்கள், இவர்களால் தான் இந்த நாட்டிலே குழப்பமும் இத்துணை உயிர்களும் பலியாகி இருக்கின்றன. சிறு சிறு சுண்ணத்துக்களில் அடித்துக் கொள்கின்ற இம்மக்கள் சரளான பல கடமைகளை மறந்திருக்கிறார்கள். உதாரணமாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு குழந்தைக்கு தாய் பால் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் திருமறையிலே சொன்ன ஆணை. சரளான கடமை அது, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது. ஆனால் இப்படி அல்லாஹ் 2 முழுமையான ஆண்டுகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான், தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், அந்த தாய்ப்பால் 2 வருடம் கொடுக்க வேண்டும் என்றால் அவள் இன்னொரு கர்ப்பம் 2 ஆண்டுக்கு இடையில் தரிக்க கூடாது. யாராவது 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்த இஸ்லாமிய பெண்கள் உங்கள் இல்லங்களிலே இருக்கிறீர்கள் என்றால் 110 பேர் கொடுக்க மாட்டார். அது சரளான கடமை, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிய ஒன்று. ஆனால் அந்த சரளான கடமைகளில் உங்களிடையே செலுத்துவதற்காக 40 வயது பூர்த்தியானவுடன் உங்களுடைய பெற்றோருக்காக இறைவன் பிரார்த்திக்க சொல்லி திருமறையிலே சொல்லி இருக்கிறான். எந்த வகையான பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் போது எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை சகித்து எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு இம்மைக்கும் அருமைக்கும் எது உகந்ததோ அதை நீ அவர்களுக்கு அளிப்பாயாக என்று பிரார்த்திக்கின்ற முறையையும் சொல்லி இருக்கிறான்.
ஆனால் 40 வயது பூர்த்தியானவுடன் உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் துவா செய்திருக்க வேண்டும், பிரார்த்தித்திருக்க வேண்டும். இது அல்லாஹ் திருமறையிலே சொன்ன பரலான கடமை. ஆனால் 40 வயது பூர்த்தியான நீங்கள் எத்துணை பேர் அந்த பிரார்த்தனை உங்கள் பெற்றோருக்கு இறைவன் சொன்ன ஆணைக்கு கட்டுப்பட்டு செய்தீர்கள் என்றால் இல்லை. பெரும்பான்மையான மக்கள் செய்ய மாட்டீர்கள். எவன் ஒருவன் பெற்றோருக்கு விசுவாசியாக இல்லையோ அவன் நிச்சயம் இறைவனுக்கு விசுவாசியாக இருக்கவே மாட்டான் என்பதுதான் அல்லாஹ்வின் தீர்ப்பு. எவன் ஒருவன் தன்னுடைய பெற்றோருக்கு விசுவாசியாக இல்லையோ அவனை அல்லாஹ் நேசிப்பதில்லை, அவனுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. உலகத்தில் மூன்றே பேர்களுடைய பிரார்த்தனைகள் தான் கபூலாகும் சகோதரர்களே. ஒரு ஆலிம் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு கேட்கின்ற துவா, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணாக்களுக்கு கேட்கின்ற மாணவர்களுக்கு கேட்கின்ற துவா, ஒரு நபி தன்னுடைய உம்மத்துக்கு கேட்கின்ற துவா, ஒரு தாய் தன் மகனுக்கு கேட்கின்ற துவா, இந்த துவாக்கள் உடனடியாக கபூலாகும் இறைவனிடம் எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் போய் சேர்கின்ற பிரார்த்தனைகள் அவைகள். அதனால்தான் நாம் தாயை போற்றுகிறோம், பெற்றோருக்கு நாம் விசுவாசியாக இருக்க சொல்லி மார்க்கம் அழுத்தி அழுத்தி நமக்கு சொல்லி இருக்கிறோம். நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடம் எல்லோரும் வந்து, பெண்கள் எல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஜிஹாத் என்பதுதான் உயர்வான சவாப் என்று எல்லோருக்கும் சொல்லி இருக்கிறீர்கள், அந்த ஜிஹாத் ஏன் பெண்களுக்கு இல்லை என்று கேட்கிறார். ஜிஹாதில் ஷஹாதத் என்கின்ற உயிர் தியாகம் அடைந்த பின்னால் நீங்கள் உயர்வான ஒரு ஸ்தானத்துக்கு செல்லுகிறீர்கள். அந்த உயர்வான ஸ்தானம் வேறு யாருக்கும் வேறு எந்த செயலுக்கும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி ஒரு ஷஹாதத்தை அடையக்கூடிய பெண்கள் யாரென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் ஒரு ஜிஹாதுக்கு செல்லும் பொழுது கத்தி எடுத்து களம் கண்டு அங்கே காயங்கள் பலவுற்று உடல் வழிகளோடு ரத்தம் சிந்தித்தான் அவன் ஒரு ஜிஹாத் சவாபை பெறுகிறான். ஆனால் பெண்களாகிய நீங்கள், உங்கள் கணவனின் உறவினர்கள் வீடு தேடி வரும்பொழுது முக மலர்ச்சியோடு அவர்களை உபசரித்தீர்களானால் 100 ஜிஹாத் சவாப் உங்களுக்கு உண்டு என்று சொல்லியிருக்கிறார். கணவனின் உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வரும்பொழுது முக மலர்ச்சியோடு நீங்கள் அவர்களை உபசரித்தீர்களே ஆனால் உங்களுக்கு 100 ஜிஹாதின் சவாபு கிடைக்கிறது என்று பெருமானார் அவர்களுக்கும் எழுதி வைத்திருக்கிறார். ஆக சகோதரர்களே, ஷஹாதத் என்பது இறைவழியில் நம்மை அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, இவ்வுலகை உலகுக்கு நாம் அடமான வைத்து விட்ட மக்கள். நாம் இந்த பூவுலகில் நம் கையில் எதுவுமே இருக்காது. இன்றைய பொருளில் வல்லவன் நாளைய பொருளில் சிறியவனாகி விடுவார். இன்றைய பணக்காரன் நாளை ஏழையாகவும் நாளைய ஏழை மறுநாள் பணக்காரனாகவும் ஆக்கக்கூடிய வல்லமை அல்லாவிடமே இருக்கிறது. உலகத்தை அதிகம் நேசிக்காதீர்கள். இது ஒரு நிழல் தரும் மரம். இந்த மரத்தில் நாம் நிரந்தரமாக நின்ற முடியாது, அந்த நிழலும் நம்மோடு வந்துவிட முடியாது, நிரந்தரமாக நாமும் அங்கு தங்கிவிட முடியாது. நமக்கு நிரந்தரமும் நிச்சயமும் நாளை மறுமை என்னும் கியாமத்து நாளில் தான் இருக்கிறதே ஒழிய இந்த மண்ணுலகில் இல்ல சகோதரர்களே. இது என்றிருந்தாலும் இறைவன் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளுக்குள்ளேயே செல்லும். எனவே தேவையில்லாத கற்பனைகளும் பயங்களும் கொண்டு இறைவனுடைய வசனங்களை பொய்யாக்கி விடாதீர்கள். உங்களுக்கு சிறுபான்மையாக இருப்பதை பற்றி நீங்கள் கவலையை விடாதீர்கள். உங்களுக்கு பாதுகாப்புக்கு இறைவழியில் நீங்கள் நிற்கும் பொழுது 5000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை இறைவன் அனுப்புகிறேன் என்று சொன்ன வசனத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் 20 நபருக்கு சமமானவர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விதிக்கப்பட்டிருப்பதை இறைவன் எடுத்துக்கொள்ளவும் ஆற்றலுடையவன், எடுத்துக்கொண்டதை திருப்பி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் உள்ளவன். இல்லாததை நிரப்ப அவனுக்கு தெரியும், நிரப்பியதை அவன் நிர்மூலமாக்கவும் அவனுக்கு தெரியும். எனவே சர்வலோகமும் சகல சக்திகளும் உடைய அந்த ரப்பிடம், ரஹமானிடம் நாம் நம்மை அர்ப்பணித்து விட்ட மக்கள் சகோதரர்களே. 108 உம்ராக்களும் சுமார் 10 ஹஜ்ஜும் நான் செய்த போது
மூன்று இடங்களில் துவா கபூலாகும் என்று சொல்வார்கள். காபத்துல்லா ஷரீப், மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று காபாவை கட்டிய காலடிபட்ட இடம், பள்ளியின் மின்பர். இந்த மூன்று இடங்களில் துவாக்கள் கபூலாகும் என்று சொல்வார்கள். அந்த 108 உமராக்கள் செய்த போதும், 10 ஹஜ் செய்த போதும் நான் காபத்துல்லா ஷரீஃபிலும் மக்காமே இப்ராஹிமிலும் நின்று கேட்டது, இறைவா எனக்கு நீ சொத்தை கொடு, சுகத்தை கொடு, செல்வத்தை கொடு, செல்வாக்கை கொடு என்று கேட்கவில்லை. மாறாக எனக்கு நீ குஷ்டத்தை கொடு, கஷ்டத்தை கொடு, நஷ்டத்தை கொடு, எனக்கு நீ சிறையில் அடை, சித்திரவதை பயன், சிறைச்சி அதை கூட செய், என்னை சிலுவையில் கூட அறை, நான் சிரித்த முகத்தோடு உன் சிராத்தின் வழியில் நடப்பேன். ஆனால் ஒரு முஸ்லீம் மரணத்தை யாசிக்க கூடாது சகோதரர்களே. மரணத்தை அவன் நேசிக்க வேண்டும். மரணத்தை யாசித்தால் அவன் காஃபிராகி விடுகிறான். அந்த இடத்திலே ஒருவன் அல்லாஹ் எனக்கு சீக்கிரம் முகத்தை கொடுத்து தொலைய கூடாதா என்று சொன்னால் அந்த நிமிடமே நீங்கள் காஃபிராகி விடுகிறீர்கள். மாறாக மரணத்தை நேசிப்பவர்கள் தான் இஸ்லாமியர்கள். மரணத்தை யாசிக்க கூடாது. நான் இறைவனிடம் மரணத்தை யாசிக்கவில்லை, மாறாக அல்லாவிடம், யல்லா என்று நீ என்னை மரணமடைய விரும்புகிறாயோ, என்று என்னுடைய மகத்தை நீ நிர்மாணித்திருக்கிறாயோ, அந்த நிர்மாணத்திலிருந்து நான் உன்னிடம் மாற்றம் செய்ய சொல்லவில்லை. என்று எனக்கு மகத்தை நீ நிர்மாணித்திருக்கிறாயோ, அந்த குறிப்பிட்ட தினத்திலே எனக்கு மகத்தை இறக்கி வை. ஆனால் மகத்தாகின்ற முறையில் மட்டும் ஒரு சிறு எண்ணத்தை உன்னிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லடியார்களே, நமக்கு உயர்வானது ஷஹாதத். தாஜே நுபுவத், தாஜ் என்றால் கிரீடம், நுபுவத் என்ற ஷரியத்தின் கிரீடமாக இருக்கின்ற ஷஹாதத்துடைய மரத்தபா என்பது நமக்கு மரணமற்ற ஒரு நிலையை தரக்கூடிய ஒரு உயர்வான பதவி. அந்த பதவி கிடைக்கவும் அல்லாஹ் எனக்கு எப்படி அருள் புரிவானோ அப்படி உங்களுக்கும் அருள் புரிய, எனக்கும் அருள் புரிய நீங்கள் பிரார்த்திப்பதோடு உங்களுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், ஊர் மக்கள், உங்களை சார்ந்தோர்கள் அனைவருக்கும் நம்முடைய பிழை பாவங்களை பொறுத்து இந்த புனிதமான இறைவனே எத்தனையோ நல்ல சேவைகளை இறைவன் மனதிலே கொண்டு நமக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு நல்லொருளை புரிந்து பிழைபாவங்களை மன்னித்து நம்மை எல்லாம் நாளை மறு உலகு இவ்வுலகுக்கும் எது தேவைப்படும்